உசிலம்பட்டி அருகே புத்தூர் மலையில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான சமணர்கள் வாழ்ந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் சுற்றுலா தலமாகவும் மாற்ற வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். உசிலம்பட்டி அருகே புத்தூர் மலையில் சுமார் 2000 ஆண்டு பழமையான சமணர் படுகை மற்றும் சமணர் வாழ்ந்த பகுதியானது இந்த பகுதியில் காணப்படுகிறது. இந்த 1996 ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதி இன்னும் இதே சூழ்நிலையில் இது ஒரு காட்சிப் பொருளாகவே இந்த பகுதியில் காணப்படுகிறது. இந்த பகுதியை அகலாவி மேற்கொண்ட நம்ம காந்திராஜன் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம். இந்த பகுதியில் எந்த மாதிரி ஒரு அகலாவி மேற்கொண்டீங்க? இந்த பகுதியை ஏன் என்ன பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றி இது ஒரு பாதுகாக்காமல் இருக்காங்க? என்ன மாதிரியான பொக்கிசங்கள்லாம் இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு? இப்போ நம்ம இருக்கிற ரெண்டு பேர் ஆண்டிகள் படவுன்னு சொல்லக்கூடிய இடம் இது. வந்து இங்கே 4 சமண சிற்பங்கள் இருக்குது. இந்த ஆண்டிகள் படவு என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேர் தங்கக்கூடிய ஒரு படவு. தரைத்தளத்திலிருந்து மிக அருகில் கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல சில துறவிகள் தங்கியிருக்கலாம். அவங்க தங்கியிருக்கான அடையாளமாக அந்த நீர் வெட்டி அந்த விளிம்புகள்லாம் மேலே இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர்கள் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம். அவர்கள் 4 சிற்பங்கள் இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதை முதல்ல உள்ளது கோமடேஸ்வரர் பாகுபலி என்ற கோமடேஸ்வரர் சிற்பமும், அதை தொடர்ந்து 3 தீர்த்தங்கரர் சிற்பமும் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து சமணம் இங்கு வலுவிழந்து போன சமயத்தில் உள்ளூர் மக்கள் வந்து இதை 3 சாமிகளாக மாற்றாங்க. சிவா, பிரம்மா, விஷ்ணு என்ற 3 பெருந்தெய்வங்களை வந்து காட்டணும் விதமாக அந்த முகத்தில் வந்து அந்த குறியீடுகள்லாம் மாற்றுறாங்க. சிவனுக்கும் பிரம்மா விஷ்ணு எல்லாத்துக்கும் அவங்களுடைய அடையாளங்களை வந்து பொறிக்கிறாங்க. அப்படி புதுப்பித்த செய்தியையும் ஒரு கல்வெட்டங்கள் பதிஞ்சிருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி இது முழுசாக வந்து வேறு ஒரு உள்ளூர் மக்களோட வழிபாட்டிடமாக இன்றைக்கு வரைக்கும் பராமரிக்கிறது. இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள வாழ்ந்த வேட்டை சமூகத்து மக்கள் இங்கே நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இங்கே கிடைக்குது. இதோட வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த ஓவியங்களும் குறியீடுகளும் இந்த இடத்துல கிடைக்குது. நிச்சயமாக இந்த பகுதியில் எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணலாம் அரசு சார்பாக? இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கலாமா? இதில் என்னென்ன உள்ள பொக்கிசங்கள்லாம் இருக்குது? இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவித்தா இது எந்த மாதிரியெல்லாம் பொதுமக்கள் பயனுள்ளதாக இருக்கும்? இப்போ மதுரையை சுற்றி நமக்கு நிறைய சமண சிற்பங்கள் பல இடங்கள்ல நமக்கு கிடைக்குது. மதுரைக்கு மேற்குன்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, சின்னக்கட்டளை, உத்தமபாளையம் இது 3 தான் நமக்கு இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த பகுதியில் இந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட அறிவிக்கப்படும் பொழுது இந்த உள்ளூர் மக்கள் தங்கள் வரலாறை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இது மாறுன்றதில் மாற்றம் இல்லை. நிச்சயமாக அவர் தெரிவித்தது போல தமிழக அரசானது இந்த பகுதியை முழுமையாக ஆய்வு செய்து இந்த பகுதியும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றி இந்த சமணர் படுகைகள் மற்றும் சமணர் வாழ்ந்த அந்த வரலாற்றை வெளி உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செந்தில், நியூஸ் 7 தமிழ், சுலம்பட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.